Hi friends, welcome to Nice Day Kitchen. இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிடுங்க, ரெண்டா கட் பண்ணிரலாம். இதே மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குக்கர்ல உருளைக்கிழங்கு போட்டுருங்க, தண்ணி ஊத்திரலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, விசில் போட்றலாம். ஒரு விசில் விடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகு தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியா தூள், ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் இதே மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மூணு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அஞ்சு பூண்டு இப்படி தட்டி வச்சுக்கோங்க, போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்க போட்டுடலாம். அடுப்பு கம்மி பண்ணிடுங்க, மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு கம்மி பண்ணி அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். மசாலாலாம் நல்லா வேகட்டும். இடையில ஒரு தடவை இப்படி திருப்பி விடுங்க, அடி பிடிச்சிரும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.